சளி காய்ச்சல் வராது. நிறைய குழந்தை நல மருத்துவர்கள் இதைத்தான் எழுதுகிறாங்க அப்படின்னு சில சத்துபானங்கள் சிலது சொல்லுவாங்க. ஷூராக குழந்தைகளுக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? சில சத்துப்பானங்கள் 3 மடங்கு சக்தியை ஆற்றலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் தெந்துல்கர், எம்எஸ் தோனி, விராட் கோலி வரைக்கும் இவங்க தாங்க இந்த பிராண்டுக்கு தூதுவர்கள். குழந்தையோட நிற்பாங்க, காமிப்பாங்க, இதுதான் என்னுடைய வெற்றியின் சூத்திரம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து பயன்படுத்தினா இந்த பானத்தை நீங்களும் என்னை போல ஒரு சாதனை வீரராக ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானா? குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிறையா விஷயங்களை பொறுத்தது. குழந்தையினுடைய உடல் அமைப்பு, பெற்றோர்களுடைய உடல் அமைப்பு, வளரும் சூழ்நிலை, குழந்தைக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பால் கிடைச்சிது, வீட்டு உணவுகளை எப்போ ஆரம்பித்தாங்க, போதுமான சத்துள்ள உணவுகள் தொடர்ந்து கிடைக்குதா, குழந்தையினுடைய விளையாட்டு வாழும் சூழல் வளரும் சூழல் எப்படி இருக்குது, அதனுடைய சமூக பொருளாதார உளவியல் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் குழந்தையினுடைய உயரம் வளர்ச்சி மற்ற அறிவுத்திறன் எல்லாம் வருங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 53% குழந்தைகளுக்கு மேலாக வளர்ச்சி குறைபாடு, சத்துப்பற்று குறைபாடு அதனால் இருக்காங்க. உலகத்திலேயே சத்துப்பற்றாக்குறை உள்ள குழந்தைகள் அதிகம் இந்தியாவில் தான் இருக்காங்க. நாம் தாங்க அதில் கிங்கு, நம்பர் 1. அதில் 1/6 குழந்தை வந்து உயரம் கம்மி, எடையும் கம்மி. 3/1 குழந்தை வந்து உயரம் கம்மி, குறைவு. இந்த வயசுக்கு இவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு குழந்தையினுடைய வளர்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து இந்தளவு வளர வேணும், இந்த வளர்ச்சி இந்த குழந்தைக்கு இல்லைன்னா போதுமான வளர்ச்சி இல்லை, உணவு இல்லை, அதற்குரிய சத்துக்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் பெற்றோர்கள் இவங்களைத்தான் ஷூராக எங்களுடைய கம்பெனி பொருளை கொடுத்தீங்கன்னா உங்கள் பீடியாட்ரிக்கு குழந்தை வளர்ந்துடும் அப்படின்னு அவங்க ஒரு டார்கெட் பண்ணுறாங்க, குறி வைக்கிறாங்க. இதில் வேற அதிகபட்ச குழந்தை நல மருத்துவர்கள் இதைத்தான் நம்புகிறார்கள்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா இந்த சர்வே 2015 நவம்பர், 16 ஜனவரி, 16 பிப்ரவரி 3 மாதம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேத்துக்கு எடுத்துகிட்டு இது தான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது அவங்களுடைய சர்வே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2022 இருக்கோம். 7 வருஷத்துக்கு முந்தின சர்வேவை வச்சுட்டு அது எடுத்தாங்களான்னு யாருக்குன்னு தெரியாது. அதை வச்சுட்டு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க. அடுத்தது 6 சென்டிமீட்டர் எங்கே பொடியை பாலில் போட்டு குடித்தா குழந்தை வளரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கிளைம். இது உண்மையா அப்படிங்கிறத பார்ப்போம். சாதாரணமாக வயசுக்கு ஏற்ற உணவுகள் சத்துக்களை உண்ணும் குழந்தைகள் 6 சென்டிமீட்டர் எல்லா குழந்தையும் வளருங்க. நீங்கள் எதுவும் போட வேண்டியதில்லை, பாலில் எதையும் போட்டு குடிக்க வேண்டியதில்லை. சொல்லப்போனால் சரியான சத்து இருந்தால் பால் போட வேண்டியதே இல்லை. எவ்வளவு ஒரு முயற்சி பண்ணி நம்மளை முட்டாள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. உங்கள் குழந்தை எப்படி இருந்தாலும் வளரக்கூடிய அந்த உயரத்தை ஏதோ அவங்க பொடிய பாலில் போட்டு குடித்ததுனால வளர்ந்துச்சு அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த விளம்பரத்தினுடைய அடுத்த பகுதி. இந்த குழந்தைகளுக்கு 29% சளி காய்ச்சல் வரதில்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முந்தின பண்ண ஒரு ஆராய்ச்சி கட்டுறீங்க. அது யாரோ ஒரு டாக்டர் ஏதோ மலேசியாவில் பண்ணி அந்த ஊர் பத்திரிக்கையில் ஏதோ ஒன்றில் போட்டது. அதை வச்சுட்டு இன்றைக்கு தம்பட்டம் கட்டி அடிச்சுட்டு நம்மளை ஒரு மாதிரி மந்திர வலையில் மாய வலையில் மாட்டி வச்சிட்ருக்காங்க. சரி சரி சரி, இதெல்லாம் நம்புவோம் அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
எவ்வளவு போட்டு குடித்தா இந்த சத்துக்கள் கிடைக்கும்? விளம்பரம் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய இதில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு ஒரு விளம்பரம். அது பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளவு சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் கீழே சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க, என்னன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 30 கிராம் 2 டேபிள்ஸ்பூன், 1 டம்ளர் பாலில் 2 வேளை. அதாவது ஒரு நாளைக்கு 60 கிராம் இந்த பொடியை போட்டிங்கன்னா ஷூராக உங்கள் பீடியாட்ரிக் குழந்தைக்கு சத்து கிடச்சிருமாமா. அதாவது ஒரு சின்ன ரீஃபில் பேக்கெட் 250 கிராம் வாங்கினு வச்சுக்கங்களேன், 4 நாளைக்கு வருங்க, 1 மாதத்துக்கு 9 பேக்கெட் வாங்கணும். முடியுங்களா? எங்கேயாவது உணவு மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியுமா? நான் முன்னாடி சொன்ன ஒரு அறிவியல் கட்டுரையில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உயரம் அதிகம் பண்ணது 90 நாள் சேலஞ்சுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா, வழக்கமான உணவோடு இதை சேர்த்து கொள்ளணும். அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்குனே இதையெல்லாம் விளம்பரங்களாக வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்படி விளம்பரங்கள்லாம் இப்போ சொல்கிறீங்களே டாக்டர், நீங்கள் ஏதாவது யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டிங்களா? ஜனங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியாது, நீங்களாவது ஏதாவது செய்யலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எங்கள் குழந்தைகள்னா மருத்துவர் சங்கம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கேஸு போட்டாங்க. இது மாதிரி இல்லை, எல்லா பாலில் சேர்க்குற சத்து பொடிகளில் கம்பெனி எல்லோரும் இதே ஃப்ராடை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு மேலே அந்த கேஸ் போட்டிருக்காங்க, வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. அநேகமாக 2050 ஏதாவது ஒரு முடிவு வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு அபராதம் விதித்து சொல்லிடுவாங்க. அவங்களும் வந்து நாங்கள் இனிமேல் இந்த விளம்பரங்களெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு கோர்ட்டுக்கு ஒரு உறுதியை கொடுத்துட்டு அது வரைக்கும் வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு எழுதி போடுறதை விட உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க, நேரடியாக மக்களிடம் வரலாம், வந்து சொல்லணும். உங்கள் குழந்தையினுடைய நலம் தான் உங்களுடைய பலம், உங்கள் குடும்பத்தினுடைய பலம். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை நாம் பேசிகிட்ருக்கோம். 3வதாக, இந்த சத்து பானங்கள்லேயே வந்து குளிர் பானங்கள் இருக்குது, இனிப்பு பானங்கள் இருக்குது. இவைகளும் வெறும் சர்க்கரை தான் இதில் இருக்குங்க. சத்துக்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி சத்துக்கள் சேர்க்கப்பட்டது மாதிரி இருக்கலாம், ஆனால் நல்ல சத்துக்கள் கிடையாது. இவைகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. நான் கூட சின்ன பையனில் அவங்க பொடியை பாலில் போட்டு சும்மாவே சாப்பிட்ருக்கோம். நல்லாவே கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த உப்பு கரிக்கிற சுவை இருக்கும். இப்போ வளர்ந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தா, சின்ன குழந்தைக்கு ஜூனியர் அப்படின்னு போடுவாங்க, அடுத்தது பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்குன்னு ஒன்று, ப்ரெக்னென்ட்டு தாய்ப்பால் கொடுக்குற மாதர்களுக்கு அம்மாக்களுக்கு கொடுக்குறாங்க, அடுத்து வயதானவர்களுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் எல்லா சத்து இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் இப்போ புதுசாக எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றும் சொல்கிறாங்க. அதுங்க இதில் நம்ம இதில் ஒரு டிஹெச்ஏ வச்சுருக்கோங்க. இந்த டிஹெச்ஏ அப்படிங்கிறது மூல வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். மூல வளர்ச்சி உங்கள் குழந்தையினுடைய அறிவுத்திறனை மேம்படுவதற்கு முக்கியம். வேறு எதுலேயும் டிஹெச்ஏ கிடையாது, நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்ஏ கட்டாயம் தேவை, இதை கொடுத்தா குழந்தை நல்லா வளருது அப்படின்னு சொன்ன அத்தனை ஆய்வு கட்டுரைகளும் தவறான ஒரு முடிவைத்தான் சொல்லியிருக்காங்க. நிறைய நேரங்களில் சின்ன சின்ன ஆய்வு கட்டுரைகள், சிறிய சிறிய ஆராய்ச்சி இதழ்களில் வரும், அவைகள் எல்லாம் மொத்தமாக தேடிப்படுத்து மொத்தமாக அவைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இவங்க சொல்கிற டிஹெச்ஏவை போதுமான அளவு சேர்த்து தந்தாலும், தாய் எடுத்துக்கொண்டாலும், அதனால் பிறக்கும் குழந்தையோ அந்த குழந்தையினுடைய பிற்கால மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி இதில் எதுவும் பெருசாக மாற்றம் வருவதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த டிஹெச்ஏங்கிறது சொல்லி அவங்க வித்துட்டு இருந்தாங்க, அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது சமீபத்தில் நிரூபிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் ருசிக்காக வெறும் காப்பி நீங்கள் குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, உங்கள் குழந்தை சாப்பிட கேட்குது அப்படின்னா அந்த நேரத்தில் போட்டு கொடுங்க, ஆனால் சத்து இருக்குன்னு கொடுக்காதீங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நிறையா குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது இதை போட்டு கொடுப்பாங்க, இதில் உப்பு ஜாஸ்தி. அப்போ என்னாகும், நீர் சத்து உடலிலிருந்து இழக்கும்போது வெறும் உப்பை கொடுக்கும்போது நிறையா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் வயிற்றுப்போக்கு குழந்தைக்கு இருந்ததுன்னா கட்டாயம் இதை நீங்கள்
சேர்த்திராதீங்க. அதனால் குழந்தைகளுக்கு ரத்தத்தில் உப்பு அளவு அதிகமாகி பாதிக்கப்பட்டதை பார்த்துருக்குறேன், அதனால் சொல்கிறேன். இதில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொடியை, பாலில் போட்டு கொடுக்குற இந்த பொடியை வயசானவங்களுக்கோ சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கோ இருதய நோய் உள்ளவர்களுக்கோ தருவதை தவிர்க்கணும். ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் அதிகமாகலாம், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி கம்பெனிகள் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே, இல்லை இல்லை இல்லை, எங்கள் பொருள் இந்த தயாரிப்பில் இந்த சத்து இருக்குது, இது உடம்பில் இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற நியூட்ரிஷனிசம் அப்படிங்கிற ஒரு முறையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் எங்கள் பொருளில் இது இருக்குது அதனால் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு நம்பாதீங்க. எந்த உணவுப் பொருளும் அதன் மொத்தத்தை, அதில் எத்தனை அளவுக்கு சத்துக்கள் இருக்குது, எந்த அளவுக்கு அது தயாரிப்பில் கெமிக்கல் ப்ராசஸ் இருந்திருக்கு, தயாரிப்பில் சேற்றக்கூடிய பொருட்கள் வேறு என்னென்ன சேர்த்திருக்காங்க, அது இயற்கையான உணவா, எந்த அளவுக்கு அதை பதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்து தான் நாம் குழந்தைகளுக்கு உணவுகளை தர வேண்டுமே ஒழிய, இது ஒமேகா த்ரீ இருக்குதுங்க, இதில் விட்டமின் டி ஜாஸ்தியாக சேர்த்திருக்கோம், இல்லை இதில் டிஹெச்ஐ சேர்த்திருக்கிறோம், இதில் 34 தாது உப்புகள் இருக்குது, 12 விட்டமின் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்பி தயவு செய்து தர வேண்டாம். இவை அத்தனையும் நன்கு பதப்படுத்தப்பட்ட, நுண் பதப்படுத்தப்பட்ட, உடலுக்கு கெடுதல் உண்டாக்குகிற பொருட்கள் தான். எடை அதிகம், நீரழிவு, இருதய சம்பந்தமான நோய்கள், ஏன் கேன்சர் கூட பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய பொருட்களை உள்ளடக்கியது தான் இது. இதே லிஸ்ட்டில் நாம் சேர்த்த வேண்டியது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாதுன்னா, எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குங்க, ஆனால் தயவுசெய்து ஐஸ்கிரீமை அடிக்கடி சாப்பிடுவது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு எப்போவாவது ஒரு முறை, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் முக்கால்வாசி பொருட்கள் எல்லாமே வந்து வேதிப்பொருட்கள், ருசிக்கொண்ணு, மனத்துக்கொண்ணு, சுவைக்கொண்ணு, முறமுறப்புக்கொண்ணு, நிறத்துக்கொண்ணு அப்படின்னு அத்தனையும் வேதிப்பொருட்கள். அதனால் சர்க்கரை அதிகம், அதுவும் ஒரு நுண் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் தான், அதையும் தவிருங்கள். நீங்கள் பீஸா வேண்டான்ட்டீங்க, பர்கர் வேண்டான்ட்டீங்க, மிக்சரு, பக்கோடா, பருப்பு, இனிப்பு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் எதுவும் வேண்டான்ட்டீங்களே, அப்போ மனசு எதுக்குங்க இருக்கணும் அப்படின்னு கூட சிலர் கேட்பாங்க. உங்கள் உடல்நலம் இருக்கிற காலத்தில் நல்லா இருக்கணும், இருக்கிற காலத்தில் நோய் பிரச்சனைகள் வராமல் சுகமோடு இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு விசேஷம், ஒரு விருந்து, அப்போ நாம் இவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தயவு செய்து வளரும் குழந்தைகளுக்கு தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது அடிக்கடி கொடுக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டாம். இவைகளை தடுப்பதற்கும் இவைகளுடைய தாக்கம் குழந்தைகளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் அரசும் மற்ற நிறுவனங்களும் போதுமான அளவு முயற்சியை எடுத்து இவைகளுடைய விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும். தரம் கெட்ட, சத்தில்லாத குப்பை உணவுகள் நம் குழந்தைகளுக்கு வேண்டாம். இயற்கையிலே கிடைக்கக்கூடிய நல்ல உணவுகளை தருவோம். நம் பாரம்பரிய உணவு வகைகளிலே இருக்கக்கூடிய இனிப்புகளையும் காரங்களையும் படிப்படியாக பயன்படுத்துவோம். நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் நோய்கள் இல்லாமல் நல்ல குடிமக்களாக இருக்க வழி செய்வோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.